அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹங் மந்த்ரா எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். கையை நம்ம ஷோல்டர் ஹைட்டில் வச்சுட்டு ரெண்டு கையையும் பின்பக்கமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம உள்மூச்சை நம்மளோட நுரையீரல் ஃபுல்லாக நிரப்பணும். அதாவது லங்ஸ் ஃபுல்லாக நம்மளோட இன்ஹேலை வந்து நிரப்பிட்டு எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் பின்னாடி கையை ஹோல்டு பண்ணணும். எக்ஸேல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹங் ஹங்குன்னு சொல்லணும். இப்படி ஹங்குன்னு சொல்லும் பொழுது நம்மளோட உதடு ரெண்டு ஒட்டக்கூடாது. அதே மாதிரி வலது கையும் இடது கையும் உள்ளங்கைகளும் ஒட்டக்கூடாது. வெளிமூச்சு முடிஞ்ச உடனே உள்மூச்சு எடுக்காமல் எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக உள்மூச்சு எடுங்க. உள்மூச்சு எடுத்து நுரையீரல் ஃபுல்லாக நிரப்பி எவ்வளோ நேரம் நம்மளால் நிறுத்தி வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சுட்டு மிக மெதுவாக வெளிமூச்சை ஹங் அப்படிங்கிற மந்த்ராவால் வெளியிடணும். இவ்வாறு ஹங் மந்த்ரா நம்ம சொல்லும் பொழுது நம்மளோட உடல் முழுவதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளால் உணர முடியும். அதுவும் முக்கியமாக நம்மளோட ஹார்ட் சக்கரா, அதாவது இருதய சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அநாகத சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அநாகத சக்கரம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக நம்மளோட லங்ஸோட ஸ்ட்ரென்த் பல மடங்கு அதிகமாகிட்டு இருக்குதுங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம இந்த ஹங் மந்த்ராவை காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு 20 தடவை மேக்ஸிமம் நம்ம பயிற்சி பண்ணலாம். கண்டினியூஸாக 20 தடவை பண்ண முடியாது. அதனால் ஒரு செட்டுக்கு 5 தடவை அப்படிங்கிற மாதிரி ஹங் மந்த்ராவை 4 செட் நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு பலம் பெறுவதை நம்மளால் உணர முடியும். இதே வந்து கை வலிக்குது அப்படிங்கிறவங்க 1 செட்டுக்கு 3 முறைக்கு ஆரம்பிங்க. அது மாதிரி 3 செட் அதாவது 9 முறை அல்லது 5 செட் அதாவது 15 முறை வரைக்கும் இந்த ஹங் மந்த்ராவை பயிற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லங்ஸோட செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த பயிற்சியை நம்ம நின்றுக்கிட்டு தான் செய்யணுங்கிறது கிடையாது. நம்ம வஜ்ராசனில் அமர்ந்து கொண்டும் இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். இல்லை அப்படின்னா சேரில் உட்காந்துக்கிட்டு செய்யலாம். ஆனால் சேரில் உட்காந்து செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, பின்னாடி கை வந்து அதிகமாக எக்ஸ்பான்ஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.